வருகின்றன. ஊதிய உயர்வு உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் நியாய விலைக்கடை பணியாளர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். நியாய விலைக்கடை பணியாளர்கள் அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஆகியவை உள்பட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். திருச்சியில் இந்த 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தினர் இன்று அங்குள்ள அண்ணா சிலை அருகே ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். மாநில தலைவர் வி சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வழிப்பறி கொள்ளையன் ஒருவன் போலீஸ் தொந்தரவு தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டான். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை அடுத்து திருப்பாச்சி அருகே உள்ள ஆவாரங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பு ராஜா. இவர் மீது வழிப்பறி கொள்ளை உட்பட பல வழக்குகள் உள்ளன. இந்த வழக்குகள் தொடர்பாக கருப்புராஜா உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜாமீனில் விடுதலையான கருப்புராஜா உள்ளிட்ட 6 பேரும் கடந்த மாதம் திருப்பாச்சேத்தி டாஸ்மாக் கடையில் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து 2 போலீசார் ரவுடி கருப்புராஜாவையும் அவருடன் வந்த மற்றொருவரையும் பிடிக்க முயன்றபோது இருவரும் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக கருப்புராஜாவின் தந்தை முத்துப்பாண்டியை போலீசார் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் கருப்புராஜா வந்தால்தான் முத்துப்பாண்டியை விடுதலை செய்ய முடியும் என்று கூறி போலீசார் மிரட்டியதாக தெரிகிறது. இதனால் மிகவும் மனவேதனையடைந்த ரவுடி கருப்புராஜா வீட்டுக்குள் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த திருப்பாச்சேத்தி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எதுக்காண்டி சத்தாப்புல என்ன பிரச்சனை எதுன்னு தெரியல. இன்னைக்கு வந்து காலைல ஒரு 8 மணி அளவு 9 மணி அளவுல இறந்து கிடந்தாப்புல. இன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாரும் போய் பார்த்தோம், ஆனா வந்து அவர் உசுர் இல்ல. என்ன ஏது எதுக்காண்டி சத்தாப்புல, இல்ல போலீஸ் அடிச்சு கொண்டாங்களா, இல்ல மக்கள் அடிச்சு கொண்டாங்களா, இல்ல ஒரு மனசு சூழ்நிலை செத்தாப்பிள்ளையானு எதுவுமே தெரியல. ஆனா இன்னைக்கு இறந்து கிடக்காப்புல. அதுக்கான கவர்மெண்டோ அல்லது மக்களோ தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும். சென்னை சின்ன நீலாங்கரையில் அமைந்துள்ள சுமார் 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சக்தி முத்தம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சோழிங்கநல்லூரை அடுத்த சின்ன நீலாங்கரையில் உள்ளது ஸ்ரீ சக்தி முத்தம்மன் ஆலயம். 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் பக்தர்களுக்கு வேண்டியவற்றை வரமாக அருளும் சக்தி படைத்த அம்மன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. புண்ணிய நதிகளில் இருந்து தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு கலசங்களில் ஊற்றப்பட்டு பின்னர் பக்தர்கள் மீது புண்ணீத நீர் தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேகத்தை காண வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அம்மனின் அருள் பெற்று சென்றனர். இதேபோல் நெல்லை அருகே உள்ள சுத்தமல்லி ஸ்ரீ ஈஸ்வரி அம்மன் திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேமுதிக நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் உள்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று அம்மன் அருள் பெற்று சென்றனர். கன்னியாகுமரியில் ஏற்பட்ட கடல் சீற்றம் புறக்காவல் நிலையத்தை இடித்து வீழ்த்தியது. கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் சங்கிலித்துறை கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் உயிர்பலி ஆவதை தடுக்கும் வகையில் 40 லட்சம் ரூபாய் செலவில் கடல் அலை தடுப்பு சுவர் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை முதல் கன்னியாகுமரி கடல் சீற்றமாகவும் கொந்தளிப்பாகவும் காணப்பட்டது. சுற்றுலா பயணிகள் நின்று கடல் அழகை ரசிக்கும் மதில் சுவர் பகுதியில் ஆக்ரோஷமாக அலைகள் வந்து மோதியதால் அந்த மதில் சுவரில் கீறல் ஏற்பட்டது. நேரம் செல்ல செல்ல அலையின் வேகம் அதிகரித்ததால் பக்க மதில் சுவர் இடிந்து விழுந்தது. மேலும் அதன் அருகில் கடற்கரை ஓரமாக இருந்த புறக்காவல் நிலையமும் இடிந்து அதில் இருந்த பொருட்கள் கடல் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டன. கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் நின்று பார்க்கும் 16 கால் மண்டபம் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. நேற்று மாலை வரை தொடர்ந்து கடல் சீற்றத்துடனே இருந்தது. பெருந்துறை அருகே புலித்தோல் மற்றும் அதன் எலும்புகளை விற்க முயன்ற மத போதகர் உள்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியில் சிலர் புலித்தோலை விற்க முயற்சி செய்ததாக ஈரோடு மண்டல வன பாதுகாவலருக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து தனிப்படை அமைத்து பெருந்துறையில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் பெருந்துறை 4 வழி சாலையில் உள்ள ஒரு பாலத்தின் அருகில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு காரை சோதனையிட்டனர். அந்த காரில் புலித்தோல் ஒன்றும் புலியின் எலும்புகளும் இருந்தன. இதனால் காரில் இருந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர்.
இருவர் மட்டும் தப்பியோடிவிட்டனர். பின்னர் அவர்கள் புலித்தோல் மற்றும் எலும்புகள் ஆகியவற்றுடன் பெருந்துறை வனத்துறை அதிகாரிகளிடம் சிக்கிக் கொண்டதும் தெரியவந்தது. பிடிப்பட்ட 6 பேரும் பெருந்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கரூரை அடுத்த குளித்தலை அருகே வாய்க்காலில் வீசப்பட்டு கிடந்த 8 புதிய நவகிரக சிலைகளை போலீசார் மீட்டுள்ளனர். சிலைகளை வீசியது யார் என்று விசாரணை நடந்து வருகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கரூர் மெயின் ரோட்டில் உள்ள எல்லரசு பாலம் என்ற இடத்தில் காவிரி ஆற்றின் பாசன வாய்க்கால் உள்ளது. அந்த வாய்க்காலில் குளிப்பதற்கு சென்றவர்கள் காலில் பெரிய கற்களைப் போல தட்டுப்பட்டதால் குனிந்து மூழ்கி பார்த்தபோது சுவாமி சிலைகள் கிடந்ததை கண்டுபிடித்தனர். இவ்வாறு அங்கு 8 சிலைகள் கிடந்தது பற்றி அவர்கள் அதிகாரிகளுக்கு தெரிவித்தனர். இது பற்றி அறிந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையினருடன் சென்று வாய்க்காலில் வீசப்பட்டு கிடந்த சுவாமி சிலைகளை மீட்டு தாலுகா அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர். குரு, சூரியன், ராகு, கேது உள்ளிட்ட 8 சிலைகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. சுவாமி சிலைகளை கடத்தி வந்து வாய்க்காலில் வீசியது யார், எந்த கோவிலில் திருடப்பட்டது என்பது பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பவானிசாகர் அருகே சத்தியமங்கலம், புளியம்பட்டி உள்ளிட்ட கிராம பகுதி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அரசு கலைக்கல்லூரி அமைக்க கோரி உண்ணாவிரதம் இருந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சத்தியமங்கலம் அருகே தாளவாடி, கடம்பூர் உள்ளிட்ட பல மலை கிராமங்கள் உள்ளன. இப்பகுதியில் 12 அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் தனியார் மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளன. எனினும் இப்பகுதிகளிலிருந்து கல்லூரி படிப்புக்காக மாணவர்கள் பல கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளது. இதையடுத்து அப்பகுதி மாணவர்கள் தங்கள் பகுதியில் அரசு கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சத்தியமங்கலம், புளியம்பட்டி, தாளவாடி உள்ளிட்ட மலை கிராமங்களில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். எனவே பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு கலை அறிவியல் கல்லூரி வேண்டுமென 50 வருட காலமாக நாங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறோம். இன்று தாளவாடி, கடம்பூர், சத்தியமங்கலம், புஞ்சை புளியம்பட்டி ஆகிய 4 மையங்களிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ளோம். ராமேஸ்வரத்தில் மருமகனை கொலை செய்த மாமனாரை போலீசார் கைது செய்தனர். மதுரை பழங்கானத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரது மகள் நாகேஸ்வரியை பெற்றோரின் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு கணவன் மனைவி இருவரும் ராமேஸ்வரத்தில் வசித்து வந்தனர். கிருஷ்ணன் தனுஷ்கோடியில் தனியார் வேனில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்டதன் காரணமாக நாகேஸ்வரி பக்கத்து தெருவில் உள்ள தனது சித்தி வள்ளி என்பவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் கிருஷ்ணன் தனது மனைவியை தேடி அவர் சென்றிருந்த அவரது சித்தி வீட்டிற்கு சென்று மனைவியை சந்தித்து தகராறு செய்துள்ளார். அப்போது அங்கு வந்திருந்த நாகேஸ்வரியின் தந்தை நாகராஜ் ஆத்திரத்தில் தனது மருமகன் கிருஷ்ணனை கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் படுகாயம் அடைந்த அவர் அதே இடத்தில் பலியானார். இதையடுத்து நாகராஜ் காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தார். போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. இருசக்கர வாகனத்தை ஓட்டி செல்லும் இளைஞர்கள் சில சமயம் தங்கள் கைகளை பிடிக்காமல் அசாத்தியமான நிலையில் ஓட்ட விரும்புவார்கள். இதில் வரம்பு மீறி ஓட்ட முயலும்போது சிலர் வண்டியிலிருந்து கீழே விழுந்து முட்டியை பெயர்த்து கொள்வதுண்டு. ஆனால் இங்கே பாருங்கள், இளைஞர் ஒருவர் தனது 2 கைகளையும் பிடிக்காமலேயே நெடுஞ்சாலையில் வெகு தூரம் தனது இருசக்கர வாகனத்தை ஓட்டி செல்கிறார். இது ஆச்சரியம்தானே? வெளிநாடு சென்ற யுவராஜ் சிங் நாளை நாடு திரும்புகிறார். விவரம் இடைவேளைக்கு பிறகு.